ஹே படீஸ், வெல்கம் பேக் டு பாலாஸ்வாய்ஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத என்னோடய எண்ணம். நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோவில் நேர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களோட குணம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்கேன். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவும் இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆல் அப்படின்ட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதாவது பாசிட்டிவ் எண்ணம் இருக்கவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கடந்த ரெண்டு வீடியோவில் பார்த்துருப்போம். இது மூணாவது வீடியோ. ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, பாசிட்டிவான எண்ணம் இருக்கிறவங்களோட மற்றொரு குணம் என்னன்னா, அவங்க ப்ரெசண்ட்டில் தான் ஃபோக்கஸாக இருப்பாங்க. ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க கடந்த காலத்தை பற்றின நினைவுகள் இவங்கக்கிட்ட இருக்கும், பட் பெருசாக ஃபோக்கஸில் பண்ண மாட்டாங்க. அதுக்கு உண்டான ஒரு இன்டென்ஷனையும் கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் ஃப்யூச்சரையும் நினச்சி ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருப்போமா, அப்படி இருப்போமா, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் எந்த வித எண்ணமும் இருக்காது, எந்த வித எதிர்பார்ப்பும் இருக்காது. ஸோ இவங்க கடந்த காலத்தை பற்றின நினைவுகள் இருக்கும், பட் பெருசாக அழுத்திக்க மாட்டாங்க, பெருசாக அதுக்கு டைம் செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரை நினச்சும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்க மாட்டாங்க. ப்ரெசண்ட்டில், அதாவது நிகழ்காலத்தில் என்ன நடக்குது, நிகழ்கால நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது முக்கியமான குணம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சோடு தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக தான் பார்ப்பாங்க, பாசிட்டிவான இன்டென்ட்டோடு தான் பார்ப்பாங்க. ஸோ பாசிட்டிவ் திங்கிங்கோடு தான் இருக்கும் எப்பயுமே இவங்களோட சிந்தனை. எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும்தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இவங்க வந்து பாசிட்டிவில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் நல்லா முடியும், இந்த விஷயம் நல்லா தான் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இவங்க யோசிப்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவங்க பாசிட்டிவான அப்ரோச்சில் தான் இருப்பாங்க. ஸோ அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப, ஸோ பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கவங்களோட குணம் அப்படிங்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு தான் முதலிடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா, இவங்கக்கிட்ட ஒரு நம்பகத்தன்மை இருக்கும், அதாவது ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம், எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியத்தையும் காப்பாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்பகத்தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும். இப்போ நம்ம நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஸோ இவங்கக்கிட்ட ரகசியமே தங்காது, இவங்க நம்ம விஷயத்த அடுத்தவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா. இவங்கக்கிட்ட அந்த மாதிரி நம்பகத்தன்மை இருக்கும், அவங்கள நம்பி என்ன வேணாலும் விஷயத்த சொல்லலாம். ஸோ நம்ம விஷயத்தை எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான நம்பிக்கை தன்மை இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவான எண்ணம் இருக்கவங்களோட முக்கியமான குணம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் மொத்தமாக 7 குணங்கள் பார்த்துருக்கோம் 3 வீடியோவில். ஸோ இந்த 3 வீடியோவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த 3 வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த குணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த குணம் உங்கள்கிட்ட இருக்குது, எந்த குணம் இல்லை அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 வீடியோவையும் தவறாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை தயவுசெய்து மறக்காமல் எல்லா பேர்த்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாலா, நன்றி.